ஆனா சென்னையில ஒரு கிலோ கூட கிடையாது. ஒரு எவ்வளவு இருக்கும் அதுல தெரியல, குவாண்டிட்டி தெரியல. இப்ப அடுத்த கடை என்ட்ரியா போறோம், இங்க 2% போட்டுருக்கு, அங்க போய் பாக்கலாம். ஆர்டர் ஆன் ப்ராசஸ் அந்த லைன்ல ஏதாவது நம்ம இந்த கடைக்கு வந்திருக்கோம். அண்ணா இந்த கடைக்கு பேர் என்ன? அண்ணா கடை பேர் என்ன? ஹாலிவுட். ஹாலிவுடா? ஹாலிவுட்டுக்கு தான் வந்துரு. இங்க நம்ம உள்ள இருந்து சாப்பிட போறது இல்லை, நம்ம வந்து நம்ம ரூம்ல போய் தான் பங்கமா சாப்பிட போறோம். ஜூஸ் எல்லாம் இருக்கு, ஏதாவது ஜூஸ் வாங்கலாமா? வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க, ஏன் அமைதியா பேசுறீங்கன்னா? ஸ்வீட் பீர் இருக்குன்னு நினைங்க. இல்ல ஸ்வீட் பீர் தானே? ஆ ஸ்வீட் பீர். ஸ்வீட் பீர் அடிச்சு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை, நம்ம வந்து டீ தோட்டல. ஸோ ஸ்வீட் பீர்ஸ் இந்த ஆம்பியன்ஸ் பயங்கரமா இருக்கு. அந்த கடை ரெஜெக்டர். இங்க வந்து சிங்கிள் பிரியாணி வாங்கினா 190. ஏன் நம்ம ஊர் ரேட்டோடையும் இங்கே டபுள் மடங்கு போயிடும்னு நினைங்க. எல்லாமே ஒரு நாளாக பெற்று. ஆனால் ஹீட் எவ்வளோன்னா, அண்ணே ஹீட் எவ்வளோ இங்கே? 37 டிகிரி செல்சியஸ். எப்பா சரியான ஹீட் இன்னைக்கு? இன்னைக்கு இல்லை, நம்ம வந்திருக்கனால. நம்ம வந்திருக்கனால இங்கே எவ்வளோ ஹீட்டு. சித்திரா லொக்கேஷன்லாம் பங்கமாக இருக்கு. நான் வந்து பேக் ஸ்க்ரீனில் போட்டு லொக்கேஷன் அப்படியே காமிச்சிட்டேன். நம்ம சீக்கிரம் ஹேர் கட் பண்ணிடுறோம். அடுத்து என்ன ஹேர் கட் ட்ரை பண்ணலாம்னு நீங்கள் சொல்லிடுங்க. அப்படியே நடந்து நடந்து கொஞ்ச தூரம் நடந்து சாதி பிரியாணி ஒரு கடை கண்டுபிடிச்சிருக்கோம். கடை இருக்கானே தெரிய மாட்டுது. இருக்கு நினைக்கிறோம். இப்போ என்ட்ரன்ஸே ஒரு மாதிரி அமர்க்கலமா இருக்கு, பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸா என்ன? ஆமாக்கான கடை கடைச்சிட்டு நினைக்கும். ஆனா ஆம்பியன்ஸ் ஒரு மாதிரி டஸ்டா இருக்கு. இதுதான் கடையோட ஆம்பியன்ஸானு தெரியல. நாங்க உள்ள போய் பாக்கலாம் இருக்கான்னு கேப்போம். கடையில ஹாஃப் அன் ஹவர் ஆகுங்கிற காரணத்தினால் நம்ம இப்போ இதுல ஒரு ரோஸ் மில் கடை எங்கேயோ பார்த்தோம். அங்க இருக்குன்னு நினைக்கேன். அங்கேயே எங்கேயா இந்த சீட்? அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அங்க போய் ரோஸ் மில் குடிச்சிட்டு திரும்ப ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு அதே கடைக்கு வர போறோம். அங்க இருக்கு டீ பிரேக். வந்ததுக்கு ஜூஸ் குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த கடையில தான் வந்து நான் பேசுற வாய்ஸ் வந்து விசிபிளா இருக்குமான்னு தெரியல. எப்படியும் வாய்ஸ் கூட்டி தான் சரியான டயர்டு. இங்கெல்லாம் பயங்கர டயர்டு. நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எதுக்கு சென்னை வந்திருக்கோம்? அது ஒரு தனி பர்பஸ். ஃபைனலி வந்து வந்து ஹைதராபாத் பிரியாணிக்கு வந்துடும். ரெண்டு பிரியாணி ஆர்டருக்கு வெயிட்டிங். ஆர்டர் வாங்கிட்டு அப்படியே போய் சாப்பிடும் போது மீதியை கண்டே பண்றோம். பிரியாணி வாங்கிட்டோம். போயிட்டு இன்னைக்கு அடிச்சு கீழே போறோம். ரெண்டு பிரியாணி வச்சு சென்னையில பிளாக் பண்றது ஒரு மாதிரி சையா இருக்கு. ஆனா எல்லாரும் நம்ம ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்கும். ஆனா நம்ம ஊர்ல தான் அப்படி எல்லாரும் பாவாங்க நினைச்சா, இங்க வந்தாலும் அதே நிலைமை தான். போய் சாப்பிட்டு இந்த பிரியாணியோட ரிவ்யூ பயங்கரமா கொடுக்க போறோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இதை சாப்பிட்டு எப்படி இருக்கிறோட டேஸ்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன கடன் முதலே சொல்லியிருப்போம். அந்த கடைக்கு நீங்க போய் உங்க ரேட்டிங்ஸ் கொடுங்க. அடிப்பொலியான சாப்பாடு. அடிப்பொலி டேஸ்ட் சும்மா பங்கம் பண்ணிட்டு இருந்து பிரியாணி இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, நாங்களா பண்றது சாப்பிட்டு ரிவ்யூ ரிவ்யூ சொல்றோம். சென்னை பயங்கர ஹீட். ஆனா அந்த ரூம் வந்து சரியான ஹீட். ஏசி போட்ட போறோம் பயங்கர ஹீட்டா இருக்கு. அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. ரொம்ப கூலிங். ஆனா விசத்துக்கிட்டே இருக்கு.